வணக்கம் நண்பர்களே நான் புஷ்பநாதன் ஆறுமுகம் நம்ம கூத்தாடிகள் சேனலுக்கு உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி முக்கியமான ஒரு புத்தகம் பார்க்க போகிறோம் இப்படி கூட ஒருத்தர் லைஃப் வாழ முடியுமா இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேச முடியுமா இல்லை லைஃப் வந்து இப்படியெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மூலமாக கடந்து போக முடியுமா அப்படின்ற ஒரு புத்தகத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த புத்தகம் யாரை பற்றி அப்படின்னா ஒரு திருடன் சாரி திருடர் பற்றி அவர் யாருன்னா திருடர் மணியன் பிள்ளை திருடன் மணியன் பிள்ளை கல்யாணம் பண்ணிடுறாரு ஆக்சுவலாக அதை வந்து ஒரு காதலிச்சு அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு காலக்கட்டத்தில் வந்து இதெல்லாம் இது வேணான்னு சொல்லி அவங்க மனைவி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு கேரளாவில் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்து ஒரு தொழில் பண்ணிட்டுருக்காரு உளுந்தூர் உளுந்தூர்பேட்டையில் அங்கேயும் ஒரு கேஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க மறுபடியும் திருட ஆரம்பிக்கிறாரு மறுபடியும் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா நாம் எந்த ஒரு அடையாளமும் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடணும் நம்ம இதுக்கு எதுவுமே வேண்டாம் உங்கள் பேர் வந்து மணியனாகவே வேண்டாம் நான் வந்து மெகர்னிஸாகவே வேணாம் சார் எந்த எந்த அடையாளங்கள் இல்லாத வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க அப்படி அவங்க போய் ரீச் ஆனால் வந்து ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் உதவியோடு வந்து மைசூர் போய் ரீச் ஆகிறாங்க அங்கே வந்து தேயிலை தோட்டத்தில் வேலை செய்வாங்க இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டீ கடை போடுறாங்க ஒரு பாயசம் வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ப்ளைனாக லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு மக்கள் எல்லாத்தையும் பயங்கரமாக பிடிச்சிருக்கவர் அதுலேருந்து வந்து ஒரு ஹோட்டல் வைக்கிறாரு ஹோட்டல் மூலமாக அடுத்து வந்து சின்ன சின்ன ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறது காய்கறி மூலம் கொண்டு வந்து அப்போது சிட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து தான் அங்கே வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதன் மூலமாக அவர் நல்ல ரீச் இருக்காரு ஸோ அங்கே வந்து என்னென்னா மணியனண்ணா அப்படின்ற ஒரு பேர்லாம் வந்துட்டு இருக்காரு அங்கே வந்து புகையிலை வந்து செய்கிற ஒரு முக்கியமான ஒரு ஒரு தோட்டங்கள்லாம் இருக்குது அதை வந்து ஒரு சில பேர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அங்கே வந்து தொழிலாளர் பயமாக குடும்பம் பண்ணுறது அவங்க தான் விலை அப்படின்ற மாதிரிலாம் பேர் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாருன்னா மணியன் வந்து அது வந்து சின்ன ஒரு ஆர்டர் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்குறேன் நானும் ஏதாவது பண்ணுறேங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ஏற்கனவே பண்ணுறவர் வந்து இவர் வந்து அடித்து விரட்டிடுறாரு அப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்டோர் பண்ணுறக்கு ஒரு இடத்துல வந்து ஆக்சுவலாக குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வைக்கணும் ஒரு நாள் பயங்கரமாக போட்டு கம்ப்ளீட்டாக வந்து போ அங்கே இருக்கிற எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடுது அவர் வந்து தொழிலில் பயங்கரமாக நொடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் வந்து யார்கிட்ட வருதுன்னா மணியன் பள்ளி அவர்கிட்ட வருது ஸோ மணியன் பள்ளி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற வேலையாட்கள் எல்லாத்தையும் ரொம்ப டிசிப்ளினாக வேலை பார்க்கிறாரு அதுக்கு முன்னாடி அங்கே இருக்க வேலை பார்க்குற பெண்கள் பாலியல் ரீதியாக பயங்கர துன்புறுத்தி இருக்காங்க குறிப்பிட்ட ஒரு வேலை நேரம் இல்லாமல் ஒரு பயங்கர அடிமைத்தனம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் நம்மால் போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் பயங்கரமாக பார்த்துக்கிறது நல்ல சம்பளம் கொடுக்குறது மாதவிட நேரத்தில் லீவ் கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாத்துக்கும் பயங்கர இமேஜ் வந்திருக்கு இவர் ஒரு மலையாளி இதெல்லாம் தாண்டினாலும் கன்னட மக்கள் இவர் பயங்கரமாக விரும்ப ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இந்த அவுக்குவரத்தை வந்து எப்படி மக்களை பாதுகாத்துக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா அவருக்கு என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி கிடைக்கலையோ ஒரு சரி ரெக்கக்னைசேஷன் கிடைக்கல இந்த சமுதாயம் வந்து ஒதுக்குன்னு சொல்லியா இந்த வழிகள் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுக்கறது மூலமாக அந்த ஒரு நல்ல நிலைமை வந்து வளர ஆரம்பித்தார் இது எல்லாத்துக்கும் அளவுக்கு இம்பேக்ட் ஆணிச்சின்னா அங்கே இருக்கிற எந்த எலெக்ஷன் நடந்தாலும் மணியன் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆள் எலெக்ஷன் தான் அவர் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்போ வந்து அவர் வந்து எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒரு கேண்டிடேட்டாக வந்து நாமினேட் பண்ணுறாங்க ஹெலிகாப்டரில் போயிட்டு அப்போது சிஎமாக இருந்தால் கர்நாடக சிஎம் வந்து மீட் பண்ணி இவர் வந்து எலெக்ஷனுக்கு அப்ளிகேஷன்லாம் வாங்கிட்டு இவர்தான் தான் இந்த ஏரியாக்கான எம்எல்ஏ கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்காரு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு குரல் கேட்குது மணியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா என்னோடய வாழ்க்கை மொத்தமாக ஜீரோ ஆயிருச்சு ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்து பல கோடி பணம் சம்பாதிச்சிருந்தேன் ஆனால் நான் கூப்பிட்டு திரும்ப அந்த ஒருத்தருன்னு என்னோடய மொத்த வாழ்க்கையும் போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஏன் அப்படின்னா கேரளாலேருந்து வேற ஒரு கேஸ் பழைய கேஸ்லேருந்து அவர் தேடி இங்கே வந்திருக்காங்க கேரளா போலீஸ் போய் வந்து கெஞ்சிருக்காரு நீங்கள் எவ்வளோ பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் அப்படியே கொடுத்துறேன் ஏன்னா இங்கே வந்து நான் ஒரு எந்த தவறுகளும் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றேன் ஆனால் நீங்கள் மறுபடியும் கொண்டு போனீங்க அப்படின்னா இது எல்லாமே எனக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அந்த போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு சரி சார் நான் வந்துடுறேன் நீங்கள் ஊருக்கு வெளியில் போய் நல்லாங்க நானே நடந்து வந்துடுறேன் ஏன்னா நான் என்னை ஏற்றிட்டு போனீங்கன்னா இங்கே இருக்குதுன்னு எனக்கு ஒரு இமேஜ் இருக்குது எல்லோரும் பயங்கரமாக கஷ்டப்படுத்துவாங்க ஏன்னா இப்படி ஒரு திருடனை வந்து நம்ம வந்து இவ்வளோ முக்கியமான ஆளாக இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டுருக்காங்க அங்கே இருக்கிற நகை பணம் வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரே நாளில் விட்டு அவங்க ஒய்ஃபோட எதுவுமே இல்லாத ஒரு ஜீரோவாக மறுபடியும் வந்து கேரளா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் வந்து கொண்டு வந்துட்டாங்க அவர் எப்படி அந்த கேஸில் வந்து மைசூரில் போய் மாட்டினார் அப்படின்னா அவங்க ஒய்ஃபும் இவர் வந்து இங்கே வந்துட்டாங்க இல்லையா மைசூர் வந்து எந்த ஒரு அடையாளமே இல்லாமல் இருந்துச்சாங்கல்ல அப்போ வீட்டில் என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்க ஒய்ஃப் வந்து மும்பை இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட்டு போயிட்டு பாலியல் இருந்து வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊரில் கேரளாவில் வந்து பயங்கர கெட்ட பேர் இருந்துச்சு அவருக்கு ஸோ இது வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு ஒரு நாள் எப்போவுமே வந்து அதிகாலையெல்லாம் போவார் இல்லையா நம்மளே ஒரு ரெண்டு மணிக்கு போல் போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்து திரும்ப வருவார் அப்போ என்னன்னா அவங்க வீட்டில் எப்போவுமே அவங்க வீட்டை சுற்றி காடுகளில் எல்லாத்தையும் வந்து மணியன் பிள்ளை பிடிக்கிறதுக்காக அவங்க அதாவது அவங்க ஒய்ஃபோட சொந்தக்காரங்கள்லாம் தங்கியிருப்பாங்க எப்போ காட்டுக்குள்ள அப்படி ஒரு தடவை போகும்போது அவர் வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறம் அடிச்சுட்டு ஏ உங்கள் ஒய்ஃப் என் ஒய்ஃபை நல்லா தான் பார்த்துட்டு பொண்ணு வந்து உயிரோடு தான் இருக்காங்க இப்போ கர்நாடகாவில் இருக்கான்னு சொன்னால் யாருமே நம்பலை அதுக்கப்புறம் அவங்க மச்சானை அதாவது அவங்க ஒய்ஃபோட தம்பியை வந்து கூப்பிட்டுட்டு கர்நாடகா போகிறாங்க போனதுக்கப்புறம் பயங்கரமாக மறந்துட்டான் ஏன்னா இவ்வளோ பெரிய மாளிகை இவ்வளோ பெரிய ஒரு தேயிலை தோட்டம் இவ்வளோ பெரிய ஒரு புகையிலை தோட்டம் இத்தனை காரு இப்படிலாம் வச்சு ஒருத்த எப்படி வாழ்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஏன்னா ஒரு திருடனாக தான் பார்த்துருக்கான் ஏன்னா ஐம்பது ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்குள்ளே திருடுற ஒரு ஆளை வந்து எப்படி இவ்வளோ பெரிய ரிச்சாக வாழ்ந்துருக்கான்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி ஆகிட்டான் அப்போ வந்து இவனுக்கு வந்து பயங்கரதாயிச்சு இதெல்லாம் நான் ஊரில் போய் சொல்லணும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவர் கூப்பிட்டு சொல்லி எங்கே பாரு நாங்கள் வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றேன் நீ ஊரில் போய் சொன்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் நீ திருடி தான் இருக்க அப்புடின்னு ஒரு இமேஜ் தான் மறுபடியும் ஒரு தயசந்தி அது பண்ணாத தயசந்தி நீ இங்கே இருக்கேன்னா இங்கேயே இல்லை ஊருக்கு போனால் ஊரில் இரு நீ போயிட்டு வந்துன்னா கண்டிப்பாக போலீஸ் ட்ராக் பண்ணி கண்டிப்பாக என்னையும் பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் பண்ண மாட்டேங்க இதை மட்டும் நான் போய் ஊரில் சொல்லிடுறேன் எல்லாம் நம்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி போ அப்படின்ட்டு பணம் கொஞ்சம் கொடுத்துட்டுருவார் போகும்போது குறிப்பிட்டு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் என்னன்னா போகணுன்னே நேராக அவங்க வீட்டுக்கு போகாத போயிட்டு திருவனந்தபுரத்தில் நான் சொல்கிற லாட்ஜில் போய் தங்குவோ ஒரு நாளைக்கு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணு வீட்டுக்கு கேளு யாரா வந்திருக்காங்களான்ட்டு அப்படி யாரும் போலீஸில் இல்லைன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போ ஏன்னா நீ எங்கேருந்து இறங்கி போய் அங்கேருந்து உங்களுக்கு பிடிச்சிருவாங்க பணம் கையில் வச்சு இன்னும் பிடிச்சிருவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் நம்மளால் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இறங்கி நேராக வீட்டுக்கு போயிருக்காங்க போகிற வழியே போலீஸ்க்கு கோத்துட்டாங்க அவர் அதுக்கப்புறம் எங்கேருந்து வந்தா அப்படின்னு சொல்லி திரும்ப வந்துட்டு இறங்கி அரெஸ்ட் பண்ணி போயிட்டாங்க இப்போது இந்த நகைகள் எல்லாரும் இவர் திருடி தான் சம்பாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்ணதே வந்து இவர் அங்கே ஆக்சுவலாக உழைச்சி சம்பாதிச்சதும் கூட இதே மாதிரி திருடி தான் சம்பாதிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த இதே வந்து சீஸ் பண்ணிட்டாங்க அவர் கோர்ட்டில் வந்து இதுக்காக வாதாடினார் ஆனால் எதுவுமே அவருக்கு திரும்ப கிடைக்கல மணியன் பிள்ளை ஜெயிலில் இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஆனால் குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டம் மறுபடியும் வந்து குறைஞ்சபட்சம் எதாவது பணம் சம்பாதிக்கணும் அவங்க ஒய்ஃப் வந்து அரபு நாட்டுக்கு வந்து வேலைக்கு போயிருக்காங்க அங்கே ஷேக் ஒருத்தர்லாம் அடிக்கப்பட்டு அங்கே வந்து தவறிடுறாங்க அவங்க பாடி கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் அங்கே வந்து கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து அவரோட பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்து அஸ்டன் டேரக்டர் இதெல்லாம் இருந்துட்டு ஒரு காஸ்ட்யூமராக இருந்திருக்காரு இவர் திருடனோட பையன் அப்படின்றதுனால நிறைய இடத்துல வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கு அப்புறம் ஒரு டத்துல என்னென்னா சரி நல்லா வாழணும் இந்த மாதிரி எதுவுமே வேணாம்னு சொல்லி ஒரு போலீஸ் போய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்சார்ஜ் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போது அந்த ஸ்டேஷனில் நடக்கிற இந்த நோட்டு எல்லாமே தெரியும் ஆனால் அவர் வந்து எந்த தப்புமே இன்வால்வ் ஆகாம ரொம்ப 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 நேர்மையாக நடந்திருக்காரு அவர் ப்ராப்பராக இதெல்லாம் நடந்துக்கிட்டதுனால வந்து ஒரு டிஏஜி மூலமாக வந்து ஒரு பேங்க்லேருந்து லோன் கிடச்சி ஒரு ஐம்பதாயிரம் இதை வச்சு அடுத்து ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிறார் ஒரு இடத்துல ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு தூங்கியிருக்காரு தூங்கும்போது அவரோட பணம் மொத்தம் வந்து திருடப்பட்டுச்சு அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஃபீல் பண்ணேன் ஏன்னா என்கிட்டயே ஒருத்தர் திருடிட்டாங்க போது அப்போ தான் எனக்கு ஒட்டுமொத்த வழியும் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஒரு இடத்துல திருடன் மணியன் பிள்ளை நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரு அந்த தவறுகள் எல்லாத்தையும் தான் தான் செஞ்சேன் இப்படி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு செஞ்சார் ஒரு டைத்தில் வந்து போலீஸ்க்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கார் இந்த புத்தகம் படிக்கிறது மூலமாக வாழ்க்கை நம்ம எவ்வளோ சாதாரணமாக கடந்து போயிட்டுருக்கோம் இல்லை வந்து நம்ம ஒருத்தரோட பெயினை எவ்வளோ வந்து சாதாரணமாக வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணி சொல்கிறோம் இல்லைங்களா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா அந்த சமுதாயம் ஒருத்தனை வந்து திருடனாவோ கொலகரணோ கொலகரணோ மாற்றுறதுக்கு பின்னாடி அவனுக்குன்னு ஒரு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா அவன் அது வந்ததுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் அதை நம்ம சரி பண்ணிட்டா இந்த சமுதாயத்தில் பாதி வந்து சரியாக நடந்துடும் இதெல்லாம் என் வேலையை அப்புடின்னா சமுதாயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்காமல் நாம் வந்து மற்றவங்களுக்கு குறை சொல்லிகிட்டே இருக்கிறது மூலமாக நாமளும் அது ஒரு பார்ட்டாக தான் இருக்கும் இல்லையா ஒரு இடத்துல அழுக்காக இருக்குன்னா அந்த அழுக்குகள் வந்து சரிபட்றதுக்கு நாமளும் போய் அந்த இடம் அழுக்குதா அப்படின்னு சொல்லி மேலேயும் அழுக்கு போகிறது மூலமாக நாமளும் அதுக்கான காரணமாக தான் இருக்கும் இல்லைங்களா இதுதான் திருடன் மணியின் பிள்ளை ஜஸ்டிஃபை பண்ணி சொல்கிறார் இதுக்காக அவர் வந்து பச்சாதாபமோ இல்லை வந்து அவ்வளோ பாவப்பட்டமோ அப்படிலாம் அவர் எந்த இடத்துலையுமே சொன்னதே கிடையாது எந்த இடத்துலையுமே அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதும் கிடையாது நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்ற ஒரு வாக்கு மூலமாக சொல்கிறாரு அதை நம்ம படிக்கும்போது அவ்வளோ லைஃப் லைவ்லியாக இருக்குது அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படி ஒரு லைஃப்பாகவும் நாமளும் வாழ்ந்த மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது ஸோ அவசியம் இந்த புத்தகம் வாசிங்க இந்த புத்தக விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் புஷ் பண்ணாத நார்முகம் நீங்கள் பார்த்துட்ருக்கேன் கூத்தாடிகள் யூடியூப் சேனல் தேங்க்யூ ஸோ மச்